கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ் நாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கலாத்தியர் ஆறு பதிமூன்று கலேசியன் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்போ அவங்க பவுல் என்ன சொல்கிறாரு விருத்த சேதனம் பண்ணி இருக்கிற அவங்க நியாயப்பிரமாணத்தை கைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க அதாவது விருத்த சேதனம் என்பது வெளியரங்கமான அடையாளம் ஆனால் அவர்கள் தேவனை பின்பற்றி வாழ்வது தான் அவர்கள் தேவனுக்கு உகந்தபடியாக வாழ்வது வெளியரங்கமாக விருத்த சேதனம் பண்ணிட்டு அவருடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறது சரி கிடையாது ரெண்டாவது அவங்க மாம்சத்தை குறித்து மேம்ப நான் வந்து விருத்த சேதனம் பண்ணிட்டேன் ஆனா என் வாழ்க்கை வந்து அதை பத்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா அப்போஸ் ஐய பேரு கொர்நிலிய வீட்டில் போய் பேசிட்டு இருக்கார் அங்க அப்போசன நடவடிக்கை பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு பாருங்க அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அதே போல அப்போஸர நடவடிக்கை பதினோராவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் பாருங்க பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவர்களை நோக்கி மூன்றாவது வசனம் விருத்த சேதனம் இல்லாமல் மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணி நீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் இப்ப ஆண்டவர் பரிசுத்த ஆவிய கொடுத்தது வந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்களா விருத்த சேதனம் செய்யவில்லையா என்பதை பொறிச்சல்லை அவர்கள் விசுவாசிக்கிறார்களா இல்லையா என்பதை தான் ஏன்னா அவர்கள் விருத்த சேதனத்தை பண்ணினாங்க ஆனா அவர்களுடைய வார்த்தை வந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் தேவனை பின்பற்றுவதாக இல்லை ஆனா அவங்க என்ன பண்ணாங்க யூதாக என்று சொல்லக்கூடிய அதாவது விருத்த சேதனம் பண்ணக்கூடிய காரியத்தை குறித்து பயங்கரமா பிரசங்கித்தாங்களே ஒழிய அவர்கள் என்ன செய்யலைன்னா தேவனை பின்பற்றி தேவனுடைய சித்தத்துல நடங்க அப்படிங்கறத குறிச்சு அவங்க பிரசங்கிக்கல மத்தே இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாருங்க மாயக்காரராகிய வேத பரிசையரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்ன அவங்கள வந்து போய் சொல்கிறது என்னென்னா என்ன பின்பற்றி வா நாங்கள் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை அவங்க செய்யலை முதலாவது என்னென்னா யாருமே வந்து நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாய் தேவன்கிட்ட சரியாக போக முடியாது ரெண்டாவது இந்த யூதா என்று சொல்லக்கூடிய யூதர்களின் வழக்கங்கள் வந்து தேவனை பின்பற்றவில்லை சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் பண்ணது இப்போ இந்த விருத்த சேதனம் பண்ண மக்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கவும் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் பிடித்துக்கொண்டு அவர்கள் இதை நீங்கள் சரியாக செய்யணும்னு சொல்லி மக்களை வற்புறுத்தக்கூடிய காரியம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது ஒரு சீர்திருந்தாதவன் மற்றொருவனை சீர்திருத்த முடியாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ நீங்க ஒரு காரியத்தை போதிக்கிறீங்கன்னா நீங்க நடைமுறையில கடைபிடிக்காத ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க முடியாது அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவை பின்பற்றி என்னை போல் கிறிஸ்துவை பின்பற்று இப்ப பேதராஜான் சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் அப்போ நம்ம என்னன்னா வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறோமா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா இல்ல நம்மளும் அடுத்தவங்க பார்க்கும்போது ஜெபம் பண்ணுறோம் பண்றோம் அடுத்தவங்க பார்க்கும்போது ஆராதிக்கிறோம் அடுத்தவங்க பார்க்கறதுக்காக காணிக்க கொடுக்கிறோம் அடுத்தவங்க பார்க்கறதுக்காக சபைக்கு போகிறோம் அடுத்தவங்க போகிறதுக்காக வசன வாசிக்கிறோம் இப்படி மற்றவர்களுக்காக மற்றவர்கள் உங்களை போற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் எத்தனைத்து வாழ்கிறீர்களா ரெண்டு வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர்கள் என்ன விருத்த சேதனத்தை வந்து அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் மற்றவர்களை வந்து இது பண்ணாங்க ஏன் காரணம் என்ன அவங்க பிரபலமாகணும்னு சொல்லி இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவது நீங்கள் பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவா இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அநேக ஊழியக்காரர் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறவங்க மற்றவர்கள் அவங்கள பாராட்டணுங்கிறக்காக செய்கிறத அநேக காரியங்களை நீங்க பார்க்க முடியும் சரி அடுத்தவங்களை விட்டுருங்க நீங்க எப்படிங்க நீங்க தேவனுக்கென்று வாழுகிறீர்களா இல்லை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக வாழுகிறீர்களா இன்றைக்கு ஒரு நிமிஷம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா ஆண்டவரே நான் உள்ளந்திரியங்களில் உமக்கென்று வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரியில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமக்கென்று உம்முடைய வார்த்தையை பின்பற்றி உமக்கென்று வாழுகிறவர்களாய் வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்